அரசுக்கும் கூட்டமைப்புக்கும் இடையில் இடைநிறுத்தப்பட்டுள்ள பேச்சு மீண்டும் விரைவில் ஆரம்பிக்கப்படுவதற்கான சாத்தியங்கள் மேலோங்கி காணப்படுகின்றன என அரசு தரப்பு பேச்சுக்குழு உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பேரசிரியர் ராஜீவ் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். இதேவேளை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமைப்பீடம் குறித்த விடயம் தொடர்பில் சாதகமான சப்ஜெக்ட்களை வெளிக்காட்டியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கூட்டமைப்புக்கு சில அழுத்தங்கள் இருந்தாலும் அதன் உறுப்பினர்கள் மீண்டும் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளும் என்ற நம்பிக்கை உள்ளது. பாராளுமன்ற தெரிவுக்குழு விவகாரத்தில் ஏற்பட்ட முரண்பாடுகள் காரணமாக அரசுக்கும் கூட்டமைப்புக்கும் இடையில் பேச்சுக்கள் இடைநிறுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யுத்தம் முடிவடைந்த பின்னர் அமெரிக்கா, இந்தியா உள்ளிட்ட சர்வதேச நாடுகளின் ஆலோசனைகளுக்கு அமைய இலங்கை அரசு தமிழ்த் தேசிய கூட்டமைப்புடன் பேச்சுக்களை ஆரம்பித்தது. பல காரணங்களை முன்னிட்டு பேச்சுவார்த்தைகள் முறிவடைந்த போதும் இப்போது மீண்டும் பேச்சுவார்த்தைக்கான சுமூக நிலை ஏற்பட்டுள்ளதாக பேராசிரியர் ராஜீவ் விஜயசிங்க தெரிவித்துள்ளாா்.